தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தாயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஞான பழத்துக்காக தாய் தகப்பனைய சுத்தி வந்த பிள்ளையாரையும் இஞ்சி தாண்டி நம்ம மகன் குழந்தை வேறு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும். அம்மா, மகாலட்சுமி மாதிரி இருக்கே மாதாவே, இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்று என்னை வழி அனுப்பி வைதாயி. நீ வாய் நிறைய திருச்சாட்டா கை நிறைய சம்பாதிக்க முடியும். மகராசனா போய் கை நிறைய சம்பாதிச்சிட்டு வாடா என் தங்கம். பரந்தாயி இதான் மாப்பிளையோட போட்டோ. பேரு குழந்தை வேலு, பேருக்கு தகுந்த மாதிரி குழந்தை மனசு. தாய் தகப்பனுக்கும் ஒரே பையன். சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா அங்கே இங்கே சுத்தாமல் ஒழுங்காக வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாரு. சிகரெட்டு தண்ணின்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவர் வேலைக்கே போவார். அடடே, என்ன வேலை பார்க்குறாரு? உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வசதி இருந்தாலும் சுயமாக ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும்னு ஆட்டோ ஓட்டுறாரு. என்னம்மா பையன் ஆட்டோ ஓட்டுறாரம்மா, பரவாயில்லையா? வசதி இருக்கிறப்போ ஆட்டோ ஓட்டினா என்ன, பஸ் ஓட்டினா என்ன, எனக்கு அது இல்லை குழப்பம். பையன் ரொம்ப சுமார் அல்ல இருக்கான். உன் பொண்ணு மட்டும் என்ன பெரிய ரதியா? என் பொண்ணுக்கு என்ன எலுமிச்சம்பழ நேரம்? இவன் கலர் போட்டாலேயே இந்த கருப்புல இருக்கானே, நேர்ல எப்படி இருப்பானோன்னு சொன்னேன். இப்படி ஆத்தாலும் மகள்களும் வர்ற மாப்பிள்ளை எல்லாம் நொட்ட சொல்லிட்டு இருந்தீங்க, அப்ப ரெண்டு பொண்களும் அவ்வையாராக வேண்டிதான். என்ன மாலா, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அப்பா கேட்டீங்கல்ல, இந்த பாரு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குங்கிற விஷயத்த உன் பொண்ணு உன்ன மாதிரியே பாட்டுல சொல்லிட்ட பாத்தியா? அப்பா, மாலா மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் என்னதான் தலைகர் மாப்பிள்ளைய பத்தி பில்டப் பண்ணாலும் நாம ரெண்டு பேரும் மாப்பிள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே முடிவு பண்ண முடியும். என்ன பெரிய எங்க போறீங்க? அது எப்படி கேட்க முடியும்? நீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்துக்கு போவீங்க, ஒரு கல்யாணம் சடங்கு, ஏன் மாப்பிள்ளை கூட பார்க்க போவீங்க, அந்த நேரம் பார்த்து நான் உங்களை எங்க போறீங்கன்னு கேட்டா அவசகுணமா இருக்காது? அதனால நான் யார்ட்டையுமே கேட்கறது இல்லைங்க. நீங்க போற வழியில நாங்க இங்க போகணும் அங்க போகணும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் தாய் மீனாட்சி உங்களை பொத்துனாப்புல இறக்கி விட்டு போயிடுவோம். மாதவா, வண்டி பேரு மீனாட்சிங்க, என் பையன் பேரு மாதவன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம், புறப்படலாங்களா? அடா அடா அடா, ஏய் எனக்கு பொங்கல் நிறைய சாப்பிட்டா உணர்ச்சி?
அப்ப உன்ன செய்றீங்களா? நீங்க சொன்ன இடம் இப்படி நேரா போய் லெஃப்ட் போய் ரைட் போய் லெஃப்ட் போய் ஸ்ட்ரைட்டா போனீங்களா வந்துரும். 3.5 கிலோமீட்டர் தான். கிளம்பறீங்களா? அம்மா நீங்க எங்கமா போணும்? தர்மாஸ்பத்திரிக்கு. இது யார்? நம்ம அம்மாவா? நான் உண்டி இறக்குறதா? ஏறுமா? காசு இல்லங்க. காசு பத்தி இல்லமா, பிரசவம் தான் தங்கச்சி முக்கிய. ஏறுமா, பெருசுக்கிட்டு வாங்கலாம். மெல்லதாய் மெல்லமா மெல்லமா என்ன பத்தாமா? நீங்க ரொம்ப நல்லவர். நாங்க 20 ரூபாய் மீட்டர்ல 18 ரூபாய் தான காட்டு. பரவாயில்லப்பா, மீட்டருக்கு மேல 2 ரூபாய் வச்சுக்கிட்டுமே. சாரி சார், மீட்டருக்கு மேல எனக்கு 10 பைசா கூட கூடணும். உங்களை மாதிரி ஆளுக்கு 2 ரூபாய் 3 ரூபாய் கூட கொடுக்கறனாலதான் எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களுக்கு கெட்டவர் ஆகுது. இந்தாங்க சொச்ச 2 ரூபாய். நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றவன், புரியல? கோடு போட்டு வாழ்றவங்க வரட்டுங்களா? என்னங்க என் பையனு கூப்பிட்ட? மீனாட்சி, என் ஆட்டோ கூப்பிட்டேன், வர்றேன். மேல அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களடா. வண்டி நிறுத்திட்ட. மணி என்ன? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. புருஷன் எங்க? பகலெல்லாம் உள்ஜரப்பா படுத்து தூங்குறாரு. தூங்குறானா? 7 மணிக்கு அப்படி என்னப்பா? அப்பாப்பா அப்பனா இவனா? நீ சாராயம் குடிக்கிறதுக்கும் கஞ்சா இழுக்கிறதுக்கும் எத்தனை நடு ராத்திரி என்னை அடிச்சு எழுப்பி வேலை வாங்கியிருப்ப. இப்ப என்ன அவனுக்கு 7 மணிக்கே தூக்கம் கேக்குது? கொய்யா கண்ணு எலும்பு தோலுமா இருக்காரு, பொட்டுன்னு போயிடுவாரு. ராசா அம்மா பூவும் பொட்டுமா இருக்க வேண்டாமா? மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாய், இது நார வாய். சின்ன வயசுல நீ என்ன படுத்துற கொடுமை நான் இருக்கா உனக்கு? கொடுமையா? அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல இல்ல, நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். அடி பாவி, பெத்த பிள்ளைய பள்ளியிடத்துக்கு போடா பள்ளியிடத்துக்கு போடான்னு அடிக்கிற தாய பாத்திருக்கேன். ஆனா பள்ளியிடத்துக்கு போகாதரா, வேலைக்கு போடா வேலைக்கு போடான்னு கொடுமைப்படுத்துற தாய் எங்கதான் பாக்குறேன். இந்த மங்கையரசிய மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல அலற. ஏய் கிழவா, என்ன போசா? வசந்த மாளிகை சிவாஜி நினப்பு? என்ன தண்ணி அடிச்சிருக்கியா? இல்லப்பா. அப்புறம் நம்ம அலம்புற கட்டி பிடிச்சாப்ல விட்டுருவோமா? இதான் எனக்கு ரொம்ப வசதி பாக்குறியா? ஜோடியா மிஸ் ஆகிறீங்களா நீங்க? இப்ப பாரு, ஒரே அடியில ரெண்டு பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. ஐயோ!